வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக ஆழமாக வழிநடத்திய பேராசிரியர் திலகவதி குமார் அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். பேராசிரியர் திலகவதி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனநலம் வாழ்க வளமுடன். அவர்தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் திலகவதி குமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித மாண்புகளை உயர்த்த உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சி, உயிர் வளத்துக்கு காயக்கல்ப பயிற்சியை 12 நாள் வகுப்பாக மனவளக்கலை அடிப்படை பயிற்சி வகுப்புகள் ஸ்கை ஆன்லைன் இணையவழியில் வீட்டில் இருந்தபடியே கற்கும் அரிய வாய்ப்பு தங்கள் இல்லம் தேடி வருகிறது. தங்கள் குடும்பத்து உறவுகளிடமும் நண்பர்களிடமும் இதனை பகிர்ந்து அனைவரின் வாழ்வில் அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு சேர்க்கும் புண்ணிய காரியத்தினை செய்து மகரிஷியின் உலக சமாதானத்திற்கு நம்மாலான சிறு உதவியை செய்து மகிழ்வோம். இதை பற்றி மேலும் அறிய குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நாம் அனைவரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிந்தனை உரைக்கு செல்ல இருக்கின்றோம். ஸ்கை ஆன்லைன் சிறப்பு மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பை போற்றும் வகையில் மார்ச் 1 முதல் 8 வரை மகளிருக்கு ஊக்குவிப்பாகவும் போற்றும் விதமாகவும் முன்னேற்றத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாகவும் சமுதாயத்தில் மதிப்புமிக்க பெண்களின் சிந்தனை உரைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு மகளிர் நலமும் மனவளக்கலையும் என்ற தலைப்பிலே சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதற்காக பேராசிரியர் டாக்டர் சாந்தி ராஜசேகர் அம்மா அவர்கள் மின்னலை வழியாக இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் டாக்டர் சாந்தி ராஜசேகர் அம்மா அவர்கள் திருநெல்வேலி சித்த மருத்துவக் கல்லூரியில் BS MS-ம் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே MA PhD பட்டமும் பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் PhD-யில் காயக்கல்ப யோகாவிலே குழந்தையின்மைக்கும் இன்று பல பெண்கள் சந்தித்து வரும் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரம் அதாவது PCOS குறித்த ஆராய்ச்சியும் செய்துள்ளார்கள். அம்மா அவர்கள் சித்தா மெடிக்கல் ஆபீசராகவும் உலக சமுதாய சேவா சங்கம் ஆளியாறு ஜோதி சித்த மருத்துவமனையில் டைரக்டர் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் குழுவில் இருப்பது கூடுதல் சிறப்பு. காயக்கல்ப யோகாவிலே PCOS-இல் 6 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார்கள். 16 ஆண்டுகளாக மருத்துவ சேவையையும் மனவளக்கலை தொண்டினையும் ஒருங்கே ஆற்றி வரும் பெருமைக்குரிய பெண்மணி ஆவார்கள். வாழ்க வளமுடன். இத்தகைய பெருமை வாய்ந்த பேராசிரியர் டாக்டர் சாந்தி ராஜசேகர் அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் மகளிர் நலமும் மனவளக்கலையும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அவங்க PPT ஷேர் பண்ண போறாங்க. எல்லாரும் மெயின் ஸ்கிரீனுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாமாம்மா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. முதல் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னா மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினம் வந்து கொண்டாடப்பட போகின்றது. அதற்காக அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மகளிர் நலமும் மனவளக்கலையும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் தினம்னா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்து தெரிஞ்சுக்கலாம். மகளிர் தினம், மகளிர் தினம் வந்துங்க கிட்டத்தட்ட 100 மேலாக பல நாடுகள்ல வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவதுங்க உலகின் அதிசயம்
மனித இனம் என்றால் பிரபஞ்சத்தின் அதிசயம் பெண்ணினம் ஆகும். எனவே மென்மையும் வலிமையும் ஒருங்கே காணப்படும் ஒரு படைப்பு தாங்க பெண்ணினம். இந்த பெண்மையை போற்றிய புனித மண் நம் பாரத புண்ணிய மண். எனவே பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமையை உயர்த்தக்கூடிய எந்த ஒரு நாடோ அந்த நாடு தாங்க இந்த மண்ணுலகில் வந்து மிக உயர்ந்த நிலையில் வந்து இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மிக வளர்ச்சி அடைந்துள்ள காலகட்டமாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்கள் வந்து பல்வேறு துறைகள்ல ஆண்களுக்கு நிகராகவும் ஏன் அதைவிட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர். அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாங்க மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கூறி சென்றுள்ளார்கள். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஆணிக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணடா என்று பாரதியாரும் பெண்களினுடைய பெருமையை வந்து சொல்லியிருக்காருங்க. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மண்ணில் சேவை செய்து விண்ணளவு புகழ் பெற்ற அன்னை தெரசாவும் விண்வெளியில் கால் பதித்து மண்ணில் நிலைத்த பெருமை பெற்ற கல்பனா சாவ்லாவும் வாழ்ந்த பூமிங்க. வீட்டுக்குள்ளே இருந்த பெண் சமுதாயம் தற்போது பாத்தீங்கன்னா வானில் பறந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு வித்திட்ட பல்வேறு போராட்டங்களின் வெற்றி தினம் தாங்க இந்த மகளிர் தினம். எனவே இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நாம் வந்து சிந்திக்கக்கூடிய தலைப்பாக மகளிர் நலமும் மனவளக்கலையும் என்ற தலைப்பை பற்றி நாம் சிந்திக்கலாம். உமாசங்கரியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா பிபிடிஸ் வந்து மூவ் ஆக மாட்டேது, நீங்க அங்க வந்து கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி பாருங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மூ ஆகலைங்களேம்மா? ஆமாங்க. சரிங்கம்மா நான் பேசுறேன். ஓகே ஓகேங்கம்மா, வந்ததுன்னா நம்ம பாத்துக்கலாம். ஓகேம்மா. ஓகே ஓகே. எனவே இவ்வாறு மகளிரினுடைய நலத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்கலாங்க. அதாவது 100 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் தொகையுள்ள இந்தியாவில பாத்தீங்கன்னா 40% பேர் பெண்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்றால் பெண் ஆனவள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து பாத்தீங்கன்னாங்க பெண்ணினுடைய பெருமையை வந்துங்க உலக மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் என்றால் மறுபாதி பெண்கள் பெற்றெடுத்தவர்கள் என்று பெண்ணினுடைய பெருமையை மிகச்சிறப்பாக கூறி சென்றுள்ளார்கள். அதாவதுங்க இயற்கையானது உயிர்களை தோற்றுவிப்பதற்காக உள்ள அனைத்து ஆற்றலையும் பொறுப்பையும் யார்கிட்டங்க கொடுத்திருக்கு? பெண் கிட்டதான் கொடுத்திருக்கு. இவ்வாறு பெண்ணினுடைய பெருமை வந்து போற்றுதலுக்குரியது. மேலும் மகரிஷி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமை உணர் அப்படின்னு தன்னுடைய ஞான களஞ்சியத்துல கூறியிருக்காருங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் வந்து ஒரு உண்மையான துறவி என்று கூறுகின்றார். அதாவது பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் என்று பெண்கள் வந்து ஒரு உண்மையான துறவி என்று குறிப்பிடுகின்றார். அதனாலதாங்க அவர் தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அம்மாள் அவர்களுடைய பிறந்த தினமான 30 ஆகஸ்ட் வந்து மனைவி நல வேட்பு நாள் என்று தன் மனைவிக்கு மரியாதை கொடுப்பதற்காக அந்த நாளை வந்து மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்று கூறுகின்றார். அது மட்டும் இல்லைங்க, மகரிஷி ஐயா அவர்கள் இன்னும் பெண்களினுடைய சிறப்பை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மகரிஷி அவர்கள் வழங்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சியை ஒவ்வொரு பெண்ணும் வந்து கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து சிறப்படையலாம். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்னரே ஆன்மீக கல்வியை வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா
வேறு எந்த சீதனமும் தேவையில்லை என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக பெண்ணினுடைய ஆன்மீக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்றாருங்க. எனவே உடல் ஆரோக்கியம் என்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதனாலதாங்க எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லைன்னா என்னாகுங்க, மனிதனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. எனவேதான் மகளிர் வந்து தங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதில் முக்கிய பங்களிப்பாக அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தம் வாழ்நாளில் ஒவ்வொரு மகளிரும் தம்முடைய உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும். மகளிர் நலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, பெண்களினுடைய நல்வாழ்வை குறிக்கக்கூடியது தாங்க மகளிர் நலம். அப்போ மகளிருடைய உடல் நலத்தை நாம வந்து சிந்திக்கும் பொழுது பெண்களுடைய உடலியல் செயல்பாடுகளை வந்து மூன்று பருவங்களாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து குழந்தை பருவம், இன்னொன்னு வந்து நடுவயது அதாவது இளம் பருவம், மற்றொன்று முதுமை பருவம். இந்த மூன்று பருவங்களில் பெண்களை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்து தாக்குகின்றன. சாதாரணமா அதாவது ஒரு சின்ன 10 வயசுல இருந்துங்க அவர்கள் வந்து முதுமை நிலை அடையும் வரை அவர்கள் சந்திக்கக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து 10 வயசுல பாத்தீங்கன்னாங்க கால்சியம் பற்றாக்குறை, இரும்பு சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து குறைபாடாக இருக்கு. ஒரு 12 வயசுல பாத்தீங்கன்னா பூ பெய்துதல், மாதவிடாய் பிரச்சனைகள், சுகாதாரமின்மை, ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கு. 40 வயசுல பாத்தீங்கன்னா இரத்த சோகை, ஃபோலிக் அமில குறைபாடு, PCOD மற்றும் உடல் பருமன் ஆகிய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. 40-60 வயசுல பாத்தீங்கன்னா மெனோபாஸ் பிரச்சனை, அதிக மாதவிடாய் இரத்த போக்கு பிரச்சனை, ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாவது, எலும்பு அடர்த்தி குறைவு ஏற்படுவது, அதிக உடல் பருமனால் ஏற்படக்கூடிய மூட்டுவாத பிரச்சனைகள் அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதிக கொழுப்பால் ஏற்படக்கூடிய இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், இதய நோய் ஆகிய 60 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்கள் வந்து அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை. சோ அப்ப இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திக்கணும். எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கிறாங்க, அதற்குரிய அந்த பற்றாக்குறை தீர்வு என்ன, அதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துங்க கால்சியம் பற்றாக்குறை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து முதுமை வரைக்கும் அது வந்து பெண்களை தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. கால்சியம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. கால்சியம் எதுக்குங்க தேவை, சுண்ணாம்பு சத்து என்பது நமது பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகின்றது. கால்சியத்தை தினமும் நம்ம வந்து பெற்றால்தான் நம் உடல் வந்து மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாங்க 30 வயசுக்கு மேல கால்சியம் வந்து கிரகிக்கும் தன்மை குறைய ஆரம்பிக்குது. இதனாலதாங்க எலும்புகள் வந்து வலுவை இழக்க ஆரம்பிக்கும். உடலில் வந்து கால்சியம் சேருவதையும் சிறுநீரகம் மூலமாக வெளியேறுவதையும் உறுதிப்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன். அந்த பாராதைராய்டு ஹார்மோன் வந்து எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு தைராய்டு கிளாண்ட்க்கு பக்கத்துல இருக்குங்க. எனவே இந்த ஹார்மோன் தான் வந்து கால்சியம் வந்து ஒரு பெண்ணினுடைய உடம்பில் குறையும் பொழுது இந்த பாராதைராய்டு சுரப்பியானது எலும்பில் இருந்து கால்சியத்தை வந்து எடுத்துட்டு போய் ரத்தத்துல வந்து சேர்க்குது. இப்ப முதுமை காலத்துல பாத்தீங்கன்னா எலும்புல வந்து குறைபாடுகள் ஏற்படும், அதனாலதான் எலும்பு பலகீனம் அடைந்து சீக்கிரமா வந்து முறியக்கூடிய நிலை வந்து உருவாவது. இப்ப கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது என்னாகுங்க, ஞாபக மறதி வந்து சீக்கிரம் வந்துடும். ஏன்னா கால்சியம் வந்து உடலில் குறைவாக இருக்கும் போது அதனுடைய எதிர் விளைவாக நரம்பு மண்டலம் என்னாகும்னு பாத்தீங்கன்னா மோசமாக பாதிக்கப்பட்டு ஞாபக மறதி வந்து உருவாக கூடும். கால்சியம் குறைபாடு ஒருவரினுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமன்றி மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியதுங்க. அதனாலதான் கால்சியம் குறைபாடு வந்து மன இறுக்கமும் மிகுதியான அளவில் உடல் சோர்வையும் ஏற்படுத்தக்கூடியது. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க சிறு குடல்ல இருந்து கால்சியம் வந்து உறிஞ்சப்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் விட்டமின் டியும் தான் வந்து இந்த சுண்ணாம்பு சத்து சிறு குடலில் இருந்து ரத்தத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்கின்றன. அப்போ மாதவிலக்கு நின்று போனவர்களுக்கு என்னாகும்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு வந்து குறைந்து விடுகின்றது. அப்ப
ரத்தத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய கால்சியத்தினுடைய அளவும் வந்து குறைந்து விடுகின்றது. இதனால் எலும்புகளில் நுண்ணிய துளைகள் தோன்றி எலும்புகளினுடைய வலிமை வந்து குறைந்துவிடும். இதற்கு தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ பாத்தீங்கன்னா லேசாக தரையில விழுந்தாலும் என்னாகுங்க, எலும்பு முறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலைமையை தடுக்கதாங்க இவர்கள் வந்து அதிகமாக மாத்திரைகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை. அதாவது அயன் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இரும்பு சத்து என்பது உடல் நலத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இரும்பு சத்துல வந்து முக்கியமா பங்கு வகிக்கிற கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீமோக்ளோபின் வந்து பெண்களுக்கு வந்து 13.5 to 14.5 g/dL வந்து இருக்கணும். ஆனா மேக்சிமம் பெண்களுக்கு இன்னைக்கு இரும்பு சத்து வந்து பற்றாக்குறையாக தாங்க இருக்கு. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையோடு இருப்பதற்கு சில முக்கியமான உலோகங்கள் முக்கிய பங்கினை வகிக்குதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணிகளில் ஒன்றுதாங்க இந்த இரும்பு சத்து. சோ இரும்பு சத்து போதுமான அளவுக்கு நம்ம உடம்புல இல்ல அப்படின்னா என்னாகுங்க, ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதற்குதான் வந்து அனீமியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடல்ல வந்து செயல்பாட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் காற்றை திசுக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது இந்த ஹீமோக்ளோபின் தான். அதனால மாதவிடாய் காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமான ரத்தம் வந்து வெளியேறும் பொழுது இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து வந்துங்க மூச்சு விடுவதுல வந்து சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிரமம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று நுரையீரல் பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருக்கும். எனவே மாதவிடாய் காலத்துல வந்து ரத்தப்போக்கு அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் அதற்கு காரணமும் வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடு தாங்க. சிலருக்கெல்லாம் ஓவர் பிரீடிங் ஆகும், அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி சிலர்லாம் நடக்கும் போதே மூச்சு வாங்குவாங்க டிஸ்னியா, சோ அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க சில பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தசைகளில் அடிக்கடி எரிச்சலுடன் கூடிய வலி வந்து ஏற்படும். இதற்கு காரணமும் ஹீமோக்ளோபினுடைய பற்றாக்குறை தான். அப்புறம் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான தலைவலி இருக்குங்க. பல நாட்களாக உணர்ந்துட்டு அந்த தலைவலியை தாங்க முடியாம அவர்கள் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம இருப்பாங்க. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடுனா இதுக்கு வந்து முக்கிய காரணம். ஏன்னா மூளைக்கு வந்து போதிய அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்காம அவர்களுக்கு வந்து அது தலைவலியாக குறிகுணங்களாக காணப்படும். அது மட்டும் இல்லைங்க இதயத்திற்கு போதிய அளவு ஆக்சிஜன் வந்து கிடைக்கல அப்படின்னா இதயம் என்னாகும், பால்பிடேஷன் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்பட்டு அவர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பதட்டமான நிலையில வந்து இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹீமோக்ளோபின் தான். அந்த ஹீமோக்ளோபினுடைய குறைபாடு தான் பெண்களுடைய உடம்பில் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து கொண்டு வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூப்பு, அதாவது பியூபர்டி ஸ்டேஜ். பூப்புக்குரிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து 8 to 10 பெண் குழந்தைகள் 8 to 10 பூப்பு எய்து விடுகிறார்கள். அதற்கு வந்து அவர்களுடைய உடல் மற்றும் உளரீதியான மாற்றங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குங்க. சாதாரணமா உதிரப்போக்கு பாத்தீங்கன்னா 3 to 7 வரை இருக்கும். வெளியேறக்கூடிய உதிரத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 20 ml to 80 ml வரை இருக்குங்க. உதிரப்போக்கினுடைய சராசரி அளவு வந்து 50 ml தினமும் வந்து 0.5 mg to 1 mg வரை இரும்பு சத்து வந்து அந்த உதிரத்தோடு அவர்களுக்கு வந்து வெளியேறக்கூடிய நிலை வந்து காணப்படுகின்றது. அப்போ உள்ள நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில மற்றும் மாற்றங்கள் நடைபெறுவது கிடையாது. அதாவது பூப்பு எய்தலுக்கான மாற்றங்கள் கர்ப்பப்பை மற்றும் சினைப்பையில் மட்டும் ஏற்படுவது இல்லை. நம்மளோட மூளை இருக்கு இல்லைங்களா, மூளையில வந்து GnRH அப்படின்னு சொல்லக்கூடிய கொனடோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்து என்னாகுங்க மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படிங்கிற சுரப்பியை வந்து தூண்டி அந்த பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா FSH என்று சொல்லக்கூடிய கருமுட்டையை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து தூண்ட செய்து இதுதாங்க சினை வளர்ப்பு ஹார்மோன் நேரடியாக ரத்தத்துல வந்து கலந்து விடுங்க. சோ இந்த ஹார்மோன் வந்து சினைப்பையில போய் அங்கிருக்கக்கூடிய திசுவை தூண்டியதும் அது என்னாகும், உடனே ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய சினைப்பையில இருக்கக்கூடிய பல மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. இந்த மாதிரி நிலை தான் வந்து
பூப்பு எய்தக்கூடிய நிலை. அப்போ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து வெளியில் தெரியக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மாற்றமாக மார்பகங்கள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ஒரு வருடத்திற்குள் பிறப்புறுப்புகள் மீது ரோமங்கள் வளர ஆரம்பிக்கும். உடல் வந்து வேகமாக வளரும். இடுப்பினுடைய எலும்பினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். இடுப்பானது சற்று விரிவடைந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதைப்பற்றுகள் எல்லாமே வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். வெளியில் தெரியக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதியாக அக்கில்களில் முடி வளர தொடங்கி பின் மாற்றங்களின் வெளிப்பாடாக உதிரம் வந்து வெளியேறும். இதுதாங்க பூ பெய்தக்கூடிய நிலை. இதன் போதான வளர்த்தி வந்து எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக இந்த வளர்ச்சி வந்து காணப்படாது. ஒவ்வொரு குடும்ப அழகுகள், போஷாக், அவர்கள் வந்து சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகள், உடற்பயிற்சி இவற்றையெல்லாம் பொறுத்து இந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபாடாக தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா மாதவிடாய். அதாவது மாதவிடாய் வந்து மாதம் ஒரு முறை ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி தாங்க மாதவிடாய் சுழற்சி. குதிரைப்போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில வந்து நடக்க தொடங்கும். அதாவது இந்த சுழற்சி வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்கிறது அப்படின்னா அதுதான் வந்து முறையான சுழற்சி. இந்த சுழற்சிக்கு வந்து நாட்கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடும். சில பெண்களுக்கு வந்து 21-35 நாட்களுக்குள் ஒரு முறையாவது மாதவிடாய் வந்து ஏற்பட வேண்டும். அதுதான் வந்து முறையான சுழற்சி. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம். அதாவது இன்னைக்கு மாதந்தோறும் மாதவிலக்கு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பே வந்து பெண்களுக்கு வந்து மனம் மற்றும் உடல் அவஸ்தைகள் வந்து ஏற்படுகின்றது. அதுல வந்து அநேகமான பெண்களுக்கு மாதவிடாயின் போது பாத்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியின் கீழ்ப்பகுதியில் தசை பிடிப்பு, ஒரு வலி, மார்பக வலி, மார்பக வீக்கம், தலைவலி, தோல் மூட்டு வலி, மனச்சோர்வு, எரிச்சல் போன்ற சில உபத்திரமான அறிகுறிகள் வந்து தோன்றுகின்றன. எனவே இந்த காலத்தின் முன்னும் பின்னும் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், அதாவது இயக்க நீர்களாலும் உள உணர்வுகள் மாறுபட்டு வித்தியாசமாக அவர்கள் வந்து உணர்வார்கள். இந்த நிலைதான் வந்து, இந்த அறிகுறிகளை கொண்ட நிலைகள் தான் வந்து ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் ஆகிய ஹார்மோன்கள் வந்து உடல்ல, பெண்ணினுடைய உடல்ல வந்து சுரக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையான காரணம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையான ஹார்மோன் பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் 3-3 தாங்க. அதாவது அவர்கள் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு தூங்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய முக்கிய காரணமாக இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள். அதாவது சரியான சுழற்சியில் மாதவிடாய் நிகழாமல் இருக்கக்கூடிய நிலைதான் மாதவிடாய் கோளாறுகள். மாதவிடாய் உண்டாகும் போது சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான அடி வயிற்று வலி, உடல் அசதி, வாந்தி, குமட்டல், தலை சுற்றல், ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாத நிலையெல்லாம் சில பெண்களுக்கு வந்து காணப்படும். மாதவிடாய் வந்து ஒழுங்காக வந்தால் கூட அவர்களுக்கு வந்து அதிகமாக உதிரம் போவது, மாத சுழற்சிக்கு இடையில் ஓரிரு நாட்கள் வந்து உதிரம் படுவது, மாதவிடாயின் போது அதிக அளவு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, கர்ப்பப்பை கோளாறுகள், கர்ப்பப்பை கட்டிகள், அல்லது கருப்பையில் புற்றுநோயினுடைய பாதிப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அடுத்து எலும்பு அடர்த்தி குறைவது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நிலை, எலும்புகளில் சிறு சிறு துளைகள் வந்து ஏற்படுவது. மாதவிலக்கு நின்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையுது. அதனாலதான் எலும்புகள்ல வந்து திசுக்கள் வந்து சுருங்கி வாய்ப்புகள் வந்து, இந்த போல்ஸ் வந்து அதிகமாக உருவாகுவதற்கு காரணம். எனவே அதிகமாக இந்த போல்ஸ் வந்து காணப்படக்கூடிய நிலைதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலை நீடிக்கும் போது எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எலும்புகள் ஆரோக்கியமின்றி இருப்பதோடு இரத்த செல்கள் உருவாவதிலும் சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதாவது மூட்டு வலியால் அதிகம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் வந்து, முதல் காரணம் கால்சியம் சத்து குறைபாடு. கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் டியும், அதே நேரத்துல வந்து விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நாம் எடுத்துக் கொள்வதும் தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆரோக்கியமற்ற பழக்கங்கள், இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் வந்து இன்டர்நெட் பயன்படுத்துவது, காஃபி டீ குடிக்கிறது, அந்த காஃபியில இருக்கக்கூடிய கேஃபின் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் அதிகமான பாதிப்புகளை உருவாக்குவது,
டிவியை அதிகம் பாக்குறது, ஜங்க் உணவுகள் சாப்பிடுவது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கொள்வது, நேரம் தவறி சாப்பிடுவது, நேரம் தவறி தூங்குவது, மொபைல் போன் அதிகமாக பயன்படுத்துவது, இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற பழக்கங்கள்லாம் இன்னைக்கு பெண் குழந்தைகள் பெண்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. இதெல்லாம் தாங்க இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கு. அடுத்து விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து அதிகம் பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோய், அதாவது உடல் உழைப்பு மிக குறைவாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல மெட்டபாலிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு படிமானம் மற்றும் இதயம் சார்ந்த நோய்கள்லாம் இன்னைக்கு அதிகமாக பெண்களிடம் காணப்படுகின்றது. அதாவது நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோனுடைய ஏற்றத்தாழ்வு தான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் என்று சொல்றோம். அதுல டைப் 1 டைப் 2 இருக்கு. டைப் 1 வந்து ஜெனட்டிக்கா வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளிடம் காணப்படுகின்றது அதிகமாக, அது வந்து ஜுவினல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஆனா டைப் 2 வந்து இன்னைக்கு மிக அதிகமாக 25 வயசுல இருந்தே இருக்குங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தான் ஒரு முக்கிய காரணம். மற்றும் குடும்ப நிலையும் வந்து, குடும்பத்தில் அம்மா அப்பா யாருக்காவது இருந்தா கூட உடல் பருமன் இருந்ததுன்னா இந்த நோய், நீரிழிவு நோயானது வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா உடம்பினுடைய பருமன், அதாவது உடல் பருமன் இடுப்பினுடைய சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது என்னாகுங்க, நம்ம ஆயிலினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. கடந்த ஆண்டுல மட்டும் பாத்தீங்கன்னா உலக அளவில் மாரடைப்பால் மரணம் அடைந்தவர்களினுடைய கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா உடல் பருமனாக இருந்தவர்கள் தான் மிக அதிகம். அதுவும் பெண்களுக்கு வந்து மாரடைப்பு வருவதற்கு அதிகமான காரணம் வந்து வேலை பளுதாங்க முக்கியமான காரணம். அதனால வரக்கூடிய சோர்வு, படபடப்பு, மூச்சிறைத்தல், உடல் எடை, அதிகமா டென்ஷன் ஆகாம அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டா வச்சுட்டாங்கனாவே இந்த மாதிரி மாரடைப்பு வருவது தடுக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது 70,000 பெண்கள் வந்து இன்னைக்கு மார்பக புற்றுநோயில மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது இந்த மார்பக புற்றுநோய் தாங்க. மேலும் ஃபோலிக் அமில குறைபாடு வந்து ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அதாவது ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ஒரு விட்டமின் பி, அது வந்து புதிய செல்கள் வந்து மனிதனுடைய உடலில் உருவாவதற்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கு. ஒரு பெண் வந்து கருத்தரித்த முன்பும் கருத்தரித்த பின்பும் ஒரு பெண்ணினுடைய உடலுக்கு வந்து தேவையான அளவு ஃபோலிக் ஆசிட் வந்து தேவை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா பல பிறவி கோளாறுகள் வந்து அந்த உருவாகக்கூடிய குழந்தைக்கு ஏற்படும். எனவே ஃபோலிக் அமில குறைபாடு வந்து இன்னைக்கு அதிகமான பெண்களிடம் காணப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி. இன்னைக்கு சாதாரணமா நிறைய பெண்கள் கிட்ட 10 பேருக்குமே இருக்குங்க. ஒவ்வொரு 10 பெண்களுக்கும் ஒருவரை தாக்கும் என்ற நிலை மாறி இன்னைக்கு அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீர்க்கட்டி. அதாவது சூலகங்கள் முட்டைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய திரவம், அந்த பையில வந்து பாத்தீங்கன்னா சில நுண் குமிழ்கள்ல வந்து கட்டிகள் போன்று காணப்படும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நீர் கொப்பளங்களாக காணப்படும், அதுதாங்க நீர்க்கட்டி. அதுல வந்து PCOD அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் நிறைய குறிகுணங்கள் பெண்களிடத்தில் காணப்படுகின்றது. அதுவும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு. அதுதான் வந்து PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இருக்கக்கூடிய பெண்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நுண்குமிழ் சரியான முறையில் முட்டைகளை வெளியேற்றாமல் அதுதான் வந்து கட்டிகளாக மாறுகின்றன. அப்பதான் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் வந்து உருவாகும். இது எப்படி காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடம்புல மூளையில GnRH என்று சொல்லக்கூடிய கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அதுக்கு பக்கத்துல அடியில பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து 2 ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது, ஒன்னு LH இன்னொன்னு FSH. LH அப்படிங்கிறது லூட்டினைசிங் ஹார்மோன், அது வந்து PCOD இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக சுரந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆண் தன்மையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். அப்ப அவர்களுக்கு தேவையில்லாத இடங்களில் வந்து ஹிர்சூட்டிசம் என்ற நிலை, அதாவது முடிகள் முளைக்கக்கூடிய, சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மீச தாடி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதற்கு காரணம் இந்த LH ஹார்மோனுடைய எக்ஸசிவ் செக்ரீஷன் தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா FSH, அதாவது சினை முட்டையை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், இது வந்து கம்மியாயிடும். அப்ப என்னாகும் அப்படின்னா ஆன்ஓவுலேட்டரி, அதாவது ஃபாலிகுலர் அரெஸ்ட், அவர்களுக்கு வந்து மாதந்தோறும் உருவாகக்கூடிய அந்த மாதவிடாய் வந்து வெளியேறுவதில்லை, அவர்களுக்கு கருமுட்டையினுடைய வளர்ச்சி வந்து தடை ஏற்படும்.
இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஏறிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து அவர்களை தாக்கக்கூடியது இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ பிசிஓஎஸ் அறிகுறிகள்ல வந்துங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது மாதவிடாய் இல்லாமல் இருப்பது, ஓவுலேஷன் அண்ட் ஆனோவுலேஷன் ரெண்டுமே வந்து பிசிஓஎஸ் பெண்கள்ல வந்து காணப்படக்கூடிய நிலை. அடுத்து வந்துங்க பருமன் அடைதல், தேவையற்ற இடத்துல வந்து முடிகள் வளருதல் மற்றும் முகப்பரு என்பன வந்து காணப்படுங்க. மலட்டுத்தன்மை வந்து ஒரு முக்கியமான காரணமாக பிசிஓஎஸ்க்கு இருக்கு. அதாவது ரீப்ரடக்டிவ் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதிகமாக இன்று நாம் சந்திக்கக்கூடிய பெண்கள் காணப்படக்கூடிய நோய் வந்து மலட்டுத்தன்மை. அது வந்து இருதய நோய்க்கும் வந்து வழிவகுக்கின்றது. சோ மலட்டுத்தன்மை வந்து இன்னைக்கு அதிகமாக பெண்களிடத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை தாங்க. நீர்க்கட்டிக்கு முக்கிய காரணம் உணவு முறைகள், மன அழுத்தம் மற்றும் லைஃப் ஸ்டைல் தான் முக்கிய காரணமா இருக்கு. அடுத்து பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு. அதாவது தைராய்டு வந்துங்க மெயினா வந்து வந்தது அப்படின்னா அதுல வந்து ரெண்டு வகை இருக்கு, ஹைப்போ தைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு இருக்கு. சோ இந்த ரெண்டுக்குமே முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் சத்து குறைபாடுன்னு ஒரு காரணம் இருந்தால் கூட, ஹெரிடிட்ரி பாரம்பரியம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் கூட, மன அழுத்தம் மற்றும் உணவு முறைகள் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக தைராய்டு வருவதற்கான காரணமாக சொல்லப்படுகின்றது. சோ தைராய்டு வந்தது அப்படின்னா அதற்கடுத்து வந்து உயர் இரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, இதய துடிப்பு அதிகரிப்பு, குரலில் மாற்றம், ஒழுங்கற்ற மாதவிடாய், ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரித்தல், மூச்சு விடுவதில் சிரமம் ஆகிய குறிகுணங்கள் வந்து அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து காணப்படும். எனவே நம்ம தைராய்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் முறையான பயிற்சிகளும் உணவு முறைகளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். தொற்று நோய்கள் சில உடல்ல வந்து ஏற்படும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொற்று நோய்கள் கூட தைராய்டு வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் வந்து இன்னைக்கு வந்து காணப்படுகின்றது. சோ இப்ப இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க. இதற்கு இரண்டு தீர்வு தாங்க இருக்கு முக்கியமாக. ஒன்று வந்து உணவு முறைகள். அதாவது நம்ம உணவுல வந்து ரெண்டு வகையான உணவுகள் இருக்குங்க. ஒண்ணு வந்து கார உணவுகள், இன்னொன்னு அதாவது கார உணவுகள் என்று சொல்லக்கூடியது அசிடிக் ஃபுட், அல்கலைன் இன் நேச்சர். அதே மாதிரியே அமில உணவுகள் என்று சொல்லப்படுவது அசிடிக் ஃபுட். சோ அல்கலைன் ஃபுட் அண்ட் அசிடிக் ஃபுட் இது ரெண்டு தாங்க உணவுல இருக்கு. எந்த உணவில் மாவு பொருள்கள் மிக அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் வந்து அமில உணவாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியே சில உணவுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதம் மற்றும் விட்டமின்ஸ், உயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்ல வந்து அல்கலைன் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. சோ இந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கக்கூடிய, உயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய, காரத்தன்மை இருக்கக்கூடிய அல்கலைன் ஃபுட்ஸ் வந்து பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்துங்க கால்சியம் சத்து பற்றாக்குறையை நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கள் அந்த மாதிரி கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி இதெல்லாம் வந்து அதிகமாக டெய்ரி ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சிறுதானியங்கள்ல முக்கியமாக சொல்லப்பட்டது கேழ்வரகு. கேழ்வரகுல வந்து மிக அதிகமாக சுண்ணாம்பு சத்து இருக்குங்க, அது வந்து உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்ளு, சோயாபீன்ஸ், உளுந்து, பீட்ரூட், அவரை, துவரை, பச்சை காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், பாதாம் கொட்டை, இதுல எல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு டீஸ்பூன் எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து நிறைந்து காணப்படுகின்றது. விட்டமின் டி வந்து கால்சியம் உறிஞ்சுவதற்கு தேவைன்னு சொன்னோம் இல்லைங்களா, எனவே காளான் மற்றும் பால்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி, அதாவது நம்மளுடைய சூரிய ஒளியை தாண்டி உணவுல வந்து இது ரெண்டுலயும் அதிகமாக காணப்படுகின்றது. விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, எலுமிச்சை, நெல்லிக்காய் இவற்றில் வந்து காணப்படுகின்றது. இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் பாத்தீங்கன்னா கிட்னி பீன், பசலை, பேரிச்சை, உலத்ராட்சை, ஆப்பிள், அத்திப்பழம், முருங்கைக்கீரை, பொன்னாங்கானி கீரை, பருப்பு வகைகள், கேரட், பீட்ரூட் எல்லாம் வந்து இரும்பு சத்து மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி உயிர் சத்து சி வந்து முக்கியமாக தேவைன்னு சொன்னாலே இரும்பு சத்தை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுவதற்கு, அது வந்து தக்காளி, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மற்றும் நெல்லிக்கனியில் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. ஃபோலிக் ஆசிட் குறைபாடை நீக்குவதற்கு பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், சிட்ரஸ் பழங்கள், பீன்ஸ் மற்றும் முழு தானியங்கள் இதுலெல்லாம் வந்து அதிகமாக ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைந்து காணப்படுகின்றது. அதே மாதிரி உடல் பருமன் இருக்கிறவங்க காலையில எழுந்ததும் காஃபி டீ இதை அவாய்ட் பண்ணிட்டு
கிரீன் டீ மற்றும் லெமன் டீ, மூலிகை சாறுகள், வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். உடல் பருமன் இருக்க வேண்டியவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா, பசலைக்கீரை, வெங்காயம், ஆளிவிதை, ஓட்ஸ், அது மட்டும் இல்லைங்க, நீர்த்துவமான காய்கறிகள், கொள்ளு, இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து தைராய்டு வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அயோடின் ரிச் ஃபுட்ஸ், அதாவது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அன்னாசி பழம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க நார்ச்சத்து உள்ள உணவுகள் மற்றும் சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா, உணவு முறைகளை தாண்டி உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடல் தசைகளில் 300 கலோரி சக்தி வந்து செலவாகின்றது. இதன் பலனாக உடலில் தேவையற்ற கொழுப்பானது கரைகின்றது. சராசரியாக ஒரு மாதத்தில் 2 கிலோ எடை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது மட்டும் இல்லைங்க, உணவுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம உடம்பானது வாதம், பித்தம், கபம் என்ற 3 நிலைகளில் 3 தேகமாக அமைந்திருக்கின்றது. இந்த 3 தேகத்தில் ஏதேனும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் நோய் நிலைகள் உருவாகும். அவற்றை சமன் செய்வதற்காக திரிதோட சமப்பொருட்கள் என்று சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதாவது எல்லா பெண்களுமே தினசரி அவர்களுடைய உணவில் வந்து இந்த திரிதோட சமப்பொருட்களை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலம், மஞ்சள், சீரகம், காயம், சுக்கு, வெந்தயம், பூண்டு, மிளகு, இவை எல்லாமே வந்து திரிதோடங்களை நீக்கக்கூடியது. தமிழர்கள் பயன்படுத்திய உணவுப் பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல வந்து கிட்டத்தட்டங்க 3000 வகையிலான உணவுப் பொருட்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சித்த உணவியல்ல வந்து பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல முன்னோர்கள் எல்லாம் வந்துங்க வெந்தயக்களி, உளுந்தங்களி, கேழ்வரகு களி, சோளக்களி, கம்புக்களி, கடுகோதண்ணம், உளுந்தோதண்ணம், எல்லோதண்ணம் ஆகிய அரிசியெல்லாம் வந்து பயன்படுத்தி எள்ளு சோறு, கொள்ளு சோறு, கடுகு சோறு, இதெல்லாம் வந்து பழைய தமிழ் சமூகத்துல வந்து பயன்படுத்தின காலகட்டத்துல எந்த விதமான ஹார்மோன் பிரச்சனையும் வந்து இல்லவே இல்லைங்க. சோ அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நாம் வந்து தர வேண்டும். அதாவது பூப்புக்கால சிறந்த மருத்துவ உணவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவு முறைகளை நம்ம வந்து சிறந்த மருத்துவ குணங்களை கொண்ட உணவு முறைகளை நாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி மலட்டுத்தன்மை பிரச்சனை, சினைப்பை கட்டிகள் பிரச்சனை உருவாவது வந்து தடுக்கப்படும். அது இன்னைக்குல நிறைய பேருக்கு ஹிஸ்டெக்டமி என்று சொல்லக்கூடிய கருப்பை நீக்கம் சின்ன வயசுலயே பண்ணிடுறாங்க, அது வந்து தேவைப்படாது. பூப்பு கால சிறந்த மருத்துவ உணவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எள்ளு, உளுந்து, வெந்தயம், இந்த மூணுமே வந்துங்க ஒவ்வொரு பெண்ணினுடைய உடம்பிலும் மிக அபரிமிதமான ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. சோ இந்த வரிசையை வந்து மாற்றாம எள்ளுருண்டை, அதாவது மாதவிடாய் கால முதல் நாள் முதல் 5வது நாள் வரை எள்ளுருண்டை வந்து கொடுக்கணும். அதுலயும் குறிப்பா வெள்ளை எள்ளு வந்து எடுத்துக்கிறது நல்லது. வெள்ளை எள்ளு 1 பங்கு எடுத்து, சர்க்கரை 3/4 பங்கு எடுத்து, ஏலக்காய் சேர்த்து இந்த வெள்ளை எள்ளு வந்து பழுப்பு நிறமாக மாறும் வரை வறுக்கணும். வறுத்து மிக்சியில பொடித்து சர்க்கரை அல்லது வந்து நாட்டு சர்க்கரை, ஏதேனும் கரும்பு சர்க்கரை, இந்த அல்லது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து உருண்டையாக்கி அந்த உருண்டையை வந்து அந்த முதல் 5 நாட்கள் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா, அதனுடைய பயன் என்ன, பெண்களுக்கு பூப்பு வந்து நன்றாக வெளிப்படும். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து எள்ளுல வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால கொலஸ்ட்ரால் உடைய அளவை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி கர்ப்பப்பையில தேங்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியேறிவிடும். அது மட்டும் இல்லைங்க, எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் இ, இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் புரதச்சத்து இருக்கு. விட்டமின் B1, விட்டமின் B6, நியாசின், தயமைன், ஃபோலிக் ஆசிட், ரைபோஃப்ளோவின் போன்ற அனைத்து விதமான விட்டமின் B-யும் வந்து இருக்குங்க. சோ எள்ளுல இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால எள்ளுருண்டைகளை வந்து பெண் குழந்தைகளுக்கும் பெண்களும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா உளுந்தங்களி, அதாவது மாதவிடாய் ஏற்பட்ட 6வது நாள் முதல் 14 நாட்கள் வரை உளுந்தங்களி வந்து கொடுக்க வேண்டும். அதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா, சம்பா அரிசி 1 பங்கு, முழு உளுந்து 1/4 பங்கு, ஏலக்காய் பொடி வந்து சிறிதளவு, கரும்பு வெல்லம் அல்லது கருப்பட்டி தேவையான அளவு எடுத்து, அந்த சம்பா அரிசி, முழு உளுந்து இது ரெண்டையும் லேசாக வறுத்து பொடித்து கரும்பு வெல்லத்தில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து, ஏலக்காய் பொடி மற்றும் அரைத்த அரிசி உளுந்தை கலந்து அது ஒரு களி பதம் வரும் வரை கிளறி இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும், குறிப்பாக இடுப்பு வலி, உடல் வலி வந்து நீங்கிவிடும்.
அடுத்து வெந்தய கஞ்சிங்க, அதாவது மாதவிடா ஏற்பட்ட 15வது நாட்கள் முதல் 28வது நாட்கள் வரை வெந்தய கஞ்சி வந்து கொடுக்கலாங்க. இதுல வந்து வெந்தயம் ஒரு பங்கு, சம்பா அரிசி 4 பங்கு சேர்த்து இதை வந்து கஞ்சி செய்து சிறிதாக சிவப்பாக வரும் வரை வறுத்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கஞ்சி செய்து கொடுக்கலாம். இதனுடைய மருத்துவ பயன் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில கட்டிகள் வராமல் தடுக்கப்படும், ஹார்மோன் தவறுகளை வந்து சீர் செய்யும் நிலையை உருவாக்கும், கர்ப்பப்பையில் சளைச்சவ்வுகள் சரியான தடிமனுக்கு பராமரிப்பதன் மூலம் கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக திகழும். அதே மாதிரி வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னாங்க, புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. வெந்த அயம் அதாங்க வெந்தயம். வெந்தயத்துல வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால கர்ப்பப்பையில உருவாகக்கூடிய கட்டிகள் தடுக்கப்படும், ஃபிளேவினாய்ட்ஸ் நாரிஞ்சனின் இருக்கிறனால கொலஸ்ட்ரால் படிமானம் ஆகாது, குயிர்செடின், டிசைக்கோனலின், டைசைக்கோனலின், கேலக்டோமனின், 4-ஹைட்ராக்சி சைக்ளோஅமைன் போன்றவை இருக்கிறனால இது வந்து டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மிக அதிகமாக வெந்தயத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, முன்னோர்கள் வந்து பஞ்சமுஷ்டி கஞ்சின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. மகரிஷியும் கஞ்சி குடிக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அப்போ தினமும் காலையில வந்து பெண்களும் பெண் குழந்தைகளும் கஞ்சி குடிப்பது மிகச்சிறந்தது. அதுல வந்து பஞ்சமுஷ்டி கஞ்சில வந்து பாத்தீங்கன்னாங்க, 1 பங்கு பச்சரிசிக்கு துவரை, உளுந்து, கடலை, சிறுபயிறு, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து சமமாக எடுத்து கஞ்சி செய்து சாப்பிடுவது உடலுக்கு பலம். அதே மாதிரி உணவு முறைகளை தாண்டிங்க எளிய முறை உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து முக்கியம். அது வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கொடுத்திருக்காருங்க. அதாவது இந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்யறதுனால உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான உறவு ஏற்படுகின்றது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இது எல்லாமே வந்து சீராக நடைபெறுகின்றது. எளிய முறை உடற்பயிற்சியில கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், உடல் தேய்த்தல், உடலை அழுத்தி விடுதல், உடல் தளர்த்தல் ஆகிய அனைத்து விதமான 9 நிலை பயிற்சிகளும் வந்து தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி மனவளக்கலை பயிற்சியை வந்து செய்யும் பொழுது எளிய முறை உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் காயக்கல்ப பயிற்சி, தியானம், தற்சோதனை, பிரம்ம ஞானம், வேதாத்திரியம், உணவில் ஒழுங்குமுறை ஆகியவை வந்து தரப்பட்டுள்ளது. மேற்கூறிய 7 செயல்முறைகளை வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்வில் கடைபிடித்து வந்தால், குறிப்பாக பெண்கள் கடைபிடித்து வந்தால், பெண்கள் வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசின அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும், நோய்களிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்கை உடற்பயிற்சி செய்யறதுனால மருத்துவம் சார்ந்த நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய், அதிக உடல் எடை, உடல் பருமன், இருதயம் சார்ந்த நோய்கள், சளி, தும்மல், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, அல்சர் மற்றும் முதுகு வலி, கழுத்து வலி, பெண்களுக்கு காணப்படக்கூடிய மெனோபா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அனைத்து விதமான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் நிலை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து நிறுவனம் செய்துட்டு வராங்கங்க. சோ காயக்கல்ப பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் வைட்டல் ஃபுளுய்டு என்று சொல்லக்கூடிய ஜீவ வித்து குழம்பினால் வரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த உடலுக்கு வந்து கிடைக்கும். ஜீவகாந்த சக்தியின் அளவு மற்றும் தரம் வந்து அதிகரிக்கும். அதனால என்னாகுங்க, ஆயுட்காலம் வந்து நீட்டிக்கப்படும், உயிர் ஓட்டத்தை வந்து சமப்படுத்துகின்றது, இருதய குழாய்களில் ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து அழிக்கின்றது. அதே மாதிரி HDL என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரித்து, LDL என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைப்பதற்கு இந்த காயக்கல்ப பயிற்சி வந்து உதவிகரமாக இருக்குங்க. அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து காயக்கல்ப பயிற்சிக்கு இருக்கு. நீண்ட நாள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த காயக்கல்ப பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்குங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அருளிய காயக்கல்ப பயிற்சியில உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம், ஜீவ வித்து குழம்பு இந்த 5 தத்துவமும் சார்ந்த மனித உடலினுடைய அமைப்பினுடைய பயிற்சி தாங்க இந்த காயக்கல்ப பயிற்சி. அடுத்து வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து மான் பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்திருக்காருங்க. அதாவது இந்த மான் பயிற்சியை வந்து முறையாக செய்து வந்தால் கர்ப்பப்பை கட்டி, நீர் கட்டி, மார்பக பிரச்சனைகள் மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து ஒரு முக்கிய தீர்வாக இருக்குங்க. மெனோபாஸ் இருக்கிற ஆணவர்கள் கூட இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, ஆமை பயிற்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஹைப்போ தைராய்டு ஆகட்டும், ஹைப்பர் தைராய்டு ஆகட்டும், இரண்டுக்குமே ஒரு முக்கிய தீர்வாக இந்த ஆமை பயிற்சி வந்து தரப்பட்டுள்ளது. இவ்வாறு
வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அருளிய பல பயிற்சி முறைகளையும் உணவு முறைகளையும் இந்த பெண்களான உடலில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் இவை எல்லாம் ஒரு முக்கிய தீர்வாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. எனவே ஒவ்வொரு பெண்ணும் வந்து இந்த பயிற்சி முறைகளை மனவளக்கலை பயிற்சி முறைகளையும் உணவு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த உணவு முறைகளையும் முறையாக அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முறையாக கத்துக்கிட்டு இந்த பயிற்சி எல்லாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஏற்படும். எந்த ஒரு நோயில இருந்தும் தங்களை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க ஃபர்ஸ்ட் அவர்களுடைய வீடு ஆரோக்கியமாக இருக்கும், அடுத்து அவர்களுடைய நாடு ஆரோக்கியமாக இருக்கும், அடுத்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லப்படும். எனவே ஒவ்வொரு பெண்ணும் வந்து பனிமலையாக இல்லாமல் எரிமலையாக இல்லாமல் பனிபடர்ந்து எரிமலையாக இருந்து வாழ்வில் தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தேவையான ஒரு பயனுள்ள சிந்தனை உரையை பிபிடி மூலம் மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. மனவளக்கலை பயிற்சிகளை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு ஒரு சீதனமாகும் என்ற மகரிஷியின் கருத்துக்கு வலிமையூட்டும் வகையில் அம்மா அவர்கள் பெண்கள் பின்பற்ற வேண்டிய பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். பெண்களின் மூன்று பருவ நிலைகளான குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் ஆகிய பருவங்களில் பெண்களை தாக்கும் நோய்களையும் அதற்கான உணவு முறைகளையும் தீர்வுகளையும் திரிதோட சம பொருட்களையும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். மேலும் உளுந்தங்களி, எள்ளுருண்டை, வெந்தயக்களி, கஞ்சிகள் இதற்கான செய்முறையையும் அம்மா அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். முத்தாய்ப்பாக மனவளக்கலை பயிற்சிகளை பெண்களாகிய அனைவருமே தொடர்ந்து செய்யும் போது அனைத்து நோய்களுக்கும் தீர்வு மகரிஷி நமக்கு அளித்த எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், அகத்தாய்வு பயிற்சிகள்ல இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றிகள் அம்மா. பெண்களுக்கு தேவையான பல தகவல்களை இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். பேராசிரியர் டாக்டர் சாந்தி ராஜசேகர் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் சாந்தி ராஜசேகர் அம்மா அவர்களின் மருத்துவ சேவையும் ஆன்மீக அருள் தொண்டும் மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நாளைய சிறப்பு மகளிர் சிந்தனை விருந்து வழங்குவதற்காக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் திருமதி ரேகா பத்மநாபன் அம்மா அவர்கள் பெண்ணே நாம் யார் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அறிவிப்புகள், உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. ஸ்கை இணையவழி காலை மாலை தவ நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு, மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மாலை நேர காயக்கல்ப பயிற்சி, மாலை 6:30 தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நேசமலாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடனம்மா, அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. அம்மா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மான். மிகவும் சிறப்பா இருந்தா அம்மா. இதை நாங்கள் யூடியூப் இதுல எதுவும் போய் பார்க்கலாமா அல்லது என்ன ஏதாவது அப்படி இருக்கா? ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா கேக்குதா? கேக்குதுமா, நீங்க பேசுங்க. அம்மா கிட்ட எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா கேக்கலாம். இல்லையாம்மா, இந்த அம்மாண்ட அந்த ஸ்பீச்சை நாங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாமா? அந்த குழுவில் கேட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஓகே அம்மா, என்ன அதுல என்ன கேக்குது? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சாந்தியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலம், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஸ்பீச்சும் அருமையா கலந்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. மணிபாரதி ஐயா, லக்ஷ்மண ஐயா, ராஜசேகர் ஐயா, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மாமா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சாந்திமா, நிறைவு பண்ணிக்கலாங்களாமா? நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன், மிக்க நன்றி அம்மா. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.